எடிட்டர் பார்க்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா போங்க. சரி சொல்லுங்கம்மா. நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். உதவியா? எந்த ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்கீங்க? ஃபுட் வேணுமா இல்ல ட்ரெஸ் வேணுமா? ட்ரஸ்ட்ல இருந்து வரல சார். எங்க கிராமத்துல இருக்கிற 2500 பேரோட உசுரும் வாழ்க்கையும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதோட மொத்த விவரமும் இதுல இருக்கு சார். பத்திரிகையில இந்த சம்பவங்கள் எல்லாம் செய்தியாவோ இல்ல கட்டுரையாவோ போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் சார். அது மூலமா ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு உங்களை நம்பி வந்திருக்கேன் சார். ஏமா, இத பப்ளிஷ் பண்றதுக்கு கவிதையோ ஜோக்கோ இல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர், ரொம்ப சிக்கலான விஷயம். கவர்மெண்டையே எதிர்க்கிற மாதிரி இந்த நியூஸ பப்ளிஷ் பண்ணா எங்க நிலைமை என்னாகும் தெரியுமா? எங்க பிசினஸுக்கும் எங்க உயிருக்கும் 0% கூட கேரண்டி இல்ல. ஒரு பத்திரிகை வச்சு நடத்துற நீங்களே இப்படி பயந்தீங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரி மக்களோட நிலைமை என்ன சார் ஆகுறது? No more explanations, please. தயவு செஞ்சு கிளம்புமா. அண்ணம் பாறை கிராமம் எடுத்துக்கொண்டு இவை அனைத்து மக்களுக்காக செய்யப்படுகின்றது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாதான் இந்த சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னு சாமானிய மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாதுன்னு விழிப்புணர்வு வரும். இதுதான் பத்திரிகை தர்மமும் கூட. ரொம்ப நன்றி சார். ஆனா என்னமா பண்றது, நடிகை நாய் வளர்க்கிறா, சட்டசபை கெட்ட சபை, மூணாவது கட்சி காணாம போச்சு, கீர்த்தி சுரேஷ் கிளாமர், இப்படி கமர்சியலா எழுதினாதான் நாலு காசு பார்க்க முடியும். நீ தேடி வந்த நல்லவன் நான் இல்லம்மா. நீ கிளம்புமா. ஒரு நாளைக்கு 100 பேர் வர்றாங்கம்மா, அப்பாயின்மெண்ட் இருக்கா? கலெக்டர் கிட்ட கொடுக்கணும். ஏமா, டெய்லி மனு நோட்டீஸ் வந்துட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா? பா. Thank you.
வணக்கம், வாங்க சார். தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தராது. என் பிரச்சனைய பொறுத்த வரைக்கும் நான் செத்தாதான் தீர்வு. என் போராட்டம் என்ன, என் இழப்பு என்னன்னு உங்ககிட்ட சொன்னா ஒரு தீர்வு கிடைக்கும்னு தான் நான் இங்க உங்களை வர வச்சேன். ப்ளீஸ், உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. என் பேரு செம்பருத்தி. மலையகம் மாவட்டம் முல்லம்பாறைங்கிற ஊர்ல வாழ்ந்த மலைவாழ் மக்கள்ல நானும் ஒருத்தி. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே பசுமை, பல வகை பூக்களோட வாசனை கலந்த காத்து, பறவைகளோட சத்தத்துல தினசரி முழிப்பு, பாறை இடுக்கைகள்ல இருந்து வர அருவியில குளியல்னு மொத்தமா சொல்ல போனா கடவுளோட தாய்மடியில வாழ்ந்தோம். காடு எங்களுக்கு துணையாகும், காட்டுக்கு நாங்க துணையாவும் இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம்னு அளவுக்கு அதிகமா ஆசைப்படாம நிம்மதியா வாழ்ந்தோம். எங்களுக்கெல்லாம் முதுகெலும்பா இருந்தது எங்க மூப்பந்தான். மலைச்சு வர செடிய எவ்வளவு ஆசையா கவனமா பார்த்து வளர்ப்போமோ அதே மாதிரிதான் எங்களையும் வளர்த்தாரு. எங்க ஊரு தங்கதான தேர் வருது, இந்த தேருக்குள்ள
ஏறுது, இங்க பாட்டு கேட்டு குயில் கூட்டம் தேடி வருது. பாட்டு ஏறுது மெல்ல பாட்டு ஏறுது, இங்க பாட்டு கேட்டு குயில் கூட்டம் தேடி வருது. எங்க ஊரு கிளம்புது. பாழா போன மனுஷன், இடுப்பு புடிச்சுக்கிச்சுன்னு உருள்றாரு, பெறல்றாரு, கத்தி ஊரையே கூட்டுறாரு. என்னன்னு பாருங்க முப்பா. சும்மா நத்தாதடா, திருப்பி போடுமா. அட சும்மா இரியா. மா அந்த உலக்கைய கொடு. இந்த உலக்கையில குத்துறதா இருந்தா நான் வீட்லயே குத்திருப்பேனே. தாமா எழுந்துடுறா. நன்றி பாப்பா. எழுந்து. ஜென்மத்துக்கு உன கட்டி பிடிக்க மாட்டேன். முப்பா கொஞ்சம் இரு. அம்மா ஒத்த தலைவலின்னு சொல்லிச்சு இந்த மருந்து. என்ன பூஞ்சலைக்கா? பெத்தவங்க பேரை சொல்ல கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பேர சொல்றதுக்கு தானே புள்ள. சரி வரமுப்பா. சீக்கிரம் கிளம்பு. இவரு பெரிய பஞ்சுவாலிட்டி கிங். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது. ஆயிரம் வாட்டி ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்க. நீ ஒருத்தி மட்டுமா காலேஜுக்கு போற? உன்ன மாதிரி பத்து பேர் போறாங்க. லைஃப்ல டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். செம்பருத்தி சுடிதார் பிடிச்சிருக்கா? I feel gorgeous. என்னது பிடிக்கலையா? மரமண்ட பிடிச்சிருக்கடா.
டேய், சுடிதார் வாங்கினது நானு. ஏய், காசு கொடுத்தது நானு. டேய், நீ கொடுத்த காசுக்கு கோவணம் தான்டா வாங்க முடியும். சரி சரி, ஒழுங்கா வண்டி ஓட்டுற. குடும்பம் சித்திரையில் வர்ற பௌர்ணமிக்கு விழா எடுப்போம். அந்த முத்தப்பன் தேவையில் எங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கே இங்கே எல்லாத்தையும் பயிரிட்டுப்போம். இந்த ரசாயன உரம் இரவு பூச்சி மருந்து இதெல்லாம் கிடையாது, எல்லாமே இயற்கை தான். சுத்தமான காற்று தண்ணி, அதனால தான் எங்கள் சாதி சனங்களுக்கு ஒரு நோவும் வர்றதில்லை. என்ன செம்பகம், உப்புக்கண்ணா இப்போ தான் வரத்தியா? வாசனை தூக்குது. ஆமாம்ப்பா. குடிக்க என்ன வச்சுருக்க? தினக்கஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த குழந்தைங்களை கூட குடிச்சு பார்க்கட்டும். வாங்க ஓகே. அந்த சரிவை தாண்டி யானைகள்லாம் வராது. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மூப்பா. வரம் செம்பகம். சரி மூப்பா. அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சின்னு சொல்லி காடு சுருங்கிக்கிட்டே வருது. எங்க கிராமம் மாதிரியே சுத்தி 12-15 கிராமம் இருக்கு. அந்தந்த குடிக்கு வேற வேற முறை பழக்க வழக்கம். சுதந்திரமா சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் நாங்க மரம் செடி கொடியா பாக்கிறது இல்ல. எல்லாமே முத்தப்பனோட பிள்ளைங்க. விளையாட்டு கூட ஒரு கலையை உடைக்கிறது இல்லை. ஏதோ வளர்ச்சி நாங்க திட்டம் நாங்க வானத்தை மூட்டுற மரத்தை எல்லாம் வெட்டி சாய்ச்சானுங்க. இதோ இங்க ரோடு வருது, பஸ் வரும் நாங்க. இதோ கட்டாந்தாயா தான் கிடைக்குது. யாரும் குறை சொல்ல. செத்தா இங்க தான் அடங்குறது. பார்த்தோங்க பார்த்தோம். அடங்கின 3வது வருஷம் அவங்க நினைவா பேர் எழுதி சிலையும் ஒன்று வச்சிருவோம். எரிக்கிறதுலாம் இங்க அந்த மாமா அது செருப்பெல்லாம் போட்டு போகலாம். இங்கே போட்டு சாரி மூப்பா. அது அவங்கவுங்க வசதிப்படி சில பேர் சிலையை வைப்பாங்க, சில பேர் கல்லாக வைப்பாங்க. நம்பிக்கை தானம்மா. என்னப்பா இந்தியன் ஏர்லைன்ஸ் எங்க நிக்குது? லைஃப்ல டைம் ரொம்ப முக்கியம். டீசல் காலி ஆயிடுச்சு. முத்து டீசல் வாங்கிட்டு வரணும் போனா அவனே காணும். நான் வேணா சைக்கிள்ல டோ பண்ணிட்டான். யாரு நீ? சைக்கிள்ல அதுவும் ஜீப்ப? ஜஸ்ட் ஜோக்கியா. இங்க பாத்தியா, நான் லவ் பர்ட்ஸ் பர்சேஸ் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? அட சூப்பரா இருக்கு. என்ன நடக்குதுங்க? காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கண்ட பாண்டி பையன் கூட சுத்திட்டு இருக்க, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அம்மாவா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இனிமே இவன் கூட உன்னை பார்த்தேன் அடிச்சே கொன்னுடுவேன். மாதவ் சேட்டா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. வண்டியில டீசல் தந்துருச்சு. நிறுத்துடா. மாதவ் சேட்டா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சேட்டா, கையில லவ் பர்ட்ஸ் வச்சுக்கிட்டு டீசல் தந்துருச்சு பொய்யா சொல்றேன். ஒன்னுடுவேன், போய்க்கடா. நீ கோவப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? குமரனை நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவனோட ஜீப்லதான் இவளும் இவளோட கூட்டுக்காரிகளும் காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. நாம பாக்குற ஒவ்வொன்னத்துக்கும் நாமளே ஒரு வியாக்கியானம் பண்றதுதான் தப்பு. அலியன் கிட்ட இந்த பதில் தான் வரோங்கிறது எனக்கு தெரியும். நான் பேச வேண்டியது உன்கிட்ட தான் சாவித்ரி. இது வரைக்கும் உன் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை பேசியிருக்கேனா? அந்த நல்ல பழக்கத்தை உன் மோளுக்கு சொல்லிக் கொடு.
நம்ம குடும்ப மனத்தை காத்துல பறக்க விட்டுற போது. மஞ்ச பித்தம் வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும். அலியா, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு செய்ய வேண்டாம். வாடா போலாம். டேய் வாடா, டீ சாப்பிடலாம். டேய் நான் வரல, நீ போய் சாப்பிடு. டேய் வாடா. ஓ, அந்த பிரச்சனையா? டேய், லவ் நல பிரச்சனை வரதானே செய்யும். ஏன் எனக்கு இல்ல? டேய், நான் லவ் பண்ணவே இல்லடா. டேய், பண்ணலனா கூட பிரச்சனை தான்டா. ஜமகுண்டி, ரெண்டு டீ போடு. உக்காரப்பா. அச்சா, குமரன் ஒரு வாரமா கடைக்கு ஆளே வரல. அப்படியா? ஓ, சார் கோவமா இருக்காரா? வா கூப்பிடலாம். நான் தப்பா நினைச்சா தானே நீ கோவப்படணும். எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், என் மகளை பத்தியும் தெரியும். மாதவன் கோவக்காரன், அவன் பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத. 100 ரூபாய் தரேன், கொஞ்சம் சரிய. சரி, ஒரு குவாட்டர் வாங்கி தரேன். இருங்கய்யா, கையெல்லாம் நடுங்குது தலைவர். பரதேசி மக்களுக்கு பட்டா போட்டு தர கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணிருக்குமே. இந்த டிஸ்ட்ரிக்ட் 3 வருஷம் நீ தான் கலெக்டர். அதுக்குள்ள இந்த மலை மொத்தமும் சொந்தமாக. தெரிவிப்பது என்னன்னா, நம்ம பகுதியில வனவிலங்கு நடமாட்டம் அதிகமாக இருப்பதனால மக்கள் நலனுக்காகவும் விலங்குகள் நலனுக்காகவும் புலிகளோட காப்பகமாகவும் யானைகளோட வழித்தடமாகவும் இந்த கிராமம் இருக்கிறதுனால இதை மாற்றி அமைக்கிறதுக்காக அரசாங்கம் முடிவு பண்ணிருக்காங்க. அதனால இந்த கிராமத்துல உள்ள எல்லாரும் 1 மாசத்துக்குள்ள இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போக சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. மிருகமும் எங்களை தொந்தரவு பண்ணதில்லை, நாங்களும் எந்த மிருகத்தையும் தொந்தரவு பண்ணதில்லை. அப்புறம் எதுக்கு எங்களெல்லாம் ஊரு விட்டு போக சொல்றீங்க? நாங்களா சொல்றோம்? உங்க நல்லதுக்கு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் சொல்லிட்டா என்னையா இது? பல தலைமுறையா வாழ்ந்த மண்ணியா இது? வேற அறுத்துக்கிட்டு திடீர்னு போ சொன்னா எங்கேயா போறது? மூப்பா, வயசான காலத்துல ஏயா முரண்டு பிடிச்சிக்கிட்டு அது அரசாங்கம் வேற இடம் தரேன்னு சொல்றாங்கல்ல. தங்கறதுக்கு இடம் கிடைச்சா மட்டும் போதுமையா? இங்க இருக்கிற காடு மேட்ல நாங்க விவசாயம் பண்ணி போயிட்டு இருக்கோம், அங்க போய் என்ன பண்றது? ஓ, உங்களுக்கு வீடு வாசல் தோப்பு தொடர்பு இதெல்லாம் கொடுத்தாதான் போவியோ? அதெல்லாம் முடியாது சார், இங்கேதான் பிறந்தோம், இங்கேதான் சாவோம். இதை விட்டா எங்களுக்கு வேற எங்கேயும் வாழ தெரியாது. இது எங்க மண்ணு, இதை விட்டு நாங்க போக மாட்டோம். ஏய், என்ன சத்தம் போட்டு பேசுற? அரசாங்கத்துக்கு வரி கட்டுறியா? வச்சிருக்கிறது 4 பாத்திரம், அதையாவது எடுத்துட்டு போற மாதிரி பாரு. இங்க பாருங்க, இன்னும் 1 மாசம் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள காலி பண்ணோம் இல்ல வழுக்க டைமா வெளியேற்றுவோம். யோ, வண்டி அடியா.
கடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ கடல்ல முத்து இருக்குல்ல, ஐயோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நடிச்ச படம் முத்து. அதானே? அதெல்லாம் இல்ல, அவர் கலரும் என் ஆள் கலரும் ஒன்னு. இதுதான் நானா இந்த நிலைமை, இது கொடுமை.
நிலம் தாண்டா ஓட்டுற, உனக்கு ஒரு ஜீப் எடுத்துருவோமா? காசு யாரா தருவா? சீட்டு போட்டுருவோம். இப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து சீட்டு கட்டி வைப்போம். அப்புறம் மீதி பணத்துக்கு லோன் போட்டுடலாம். ஃபியூச்சர் பிளானிங்கா? ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய் மணி எடுத்து, மணி எடுத்து, மூப்பம் போற இருப்ப. இது இது ஒரு ஏன்பா வண்டி மூப்பா ஏறு மூப்பா. அட ஒரு வளவு ஒரு சருவ கடந்த ஊரு. நீ போ அட வா மூப்பா. மூப்பா வண்டி ஏறு. குடு மூப்பா, குடு குடு. ஏய் குமாரா மெதுவா. ஏமா அட குடு. நீயும் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டியா? ஆமா மூப்பா. எப்பா பத்திரமா கொண்டு போய் ஊரு சேர்த்து. மாவட்ட கலெக்டர் வாங்க உட்காருங்க. போடு போடு. உங்க எல்லாரையும் இடமறச் சொல்லி முறைய அறிவிப்பு கொடுத்துருந்தோம். கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க இதுவரை இடத்த காலி பண்ணாம சர்க்கார் போட்ட உத்தரவை மதிக்காம இருக்கிறீங்க. ஐயா நீங்க பெரிய அதிகாரிங்க, நிறைய படிச்சவங்க, எங்களை விட உலகம் தெரிஞ்சவங்க. இந்த பூமியில எங்களுக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த மண்ணு மட்டும்தான். இதை விட்டு நாங்க எங்கேயா போறது? ஐயா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா சர்க்கார் சொல்றதை நம்ம கேட்டுத்தானே ஆகணும் சார். மக்களை வாழ வைக்கதா சார் அரசாங்கம். அங்க போய் இங்க போனா எங்கதான் சார் போறது? எங்களை கேட்டா இருங்க இருங்க, இது சண்டை போடுற விஷயம் இல்ல, பொறுமையா தான் பேசணும். எப்படியா பொறுமையா பேசுறது? வயசானவங்க குழந்தைன்னு இத்தனை குடும்பம், திடீர்னு எங்கயா போறது? எல்லாம் உங்க பாதுகாப்புக்காக தான் சொல்றோம். என்னப்பா என்னங்க ஐயா பாதுகாப்பு? எங்க உசுறு மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு உங்களுக்கு? இதான் காரணமா இல்ல வேற ஏதும் காரணம் இருக்கா? உங்களுக்கு வாயால சொன்னா புரியாது இல்ல? என்ன சார் மிரட்டுறீங்களா? சும்மா ஆளாளுக்கு பேசாதீங்க, இதுக்கு மேல நாங்க ஒண்ணு பண்ண முடியாது. அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்றீங்களே, நீங்களும் நாங்களும் சேர்ந்தாதான் அது அரசாங்கம். இந்த பாருமா நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணு தெரியாது, போமா. மூப்பா மூப்பா என்னயா பேசிட்டு இருக்கப்பதே போறாரு. போட்டும் சார். இந்த ஊர் என் மேல மரியாதை அன்பு வச்சிருக்கு, நான் சொல்றத சாமி வாக்கா எடுத்துப்பாங்க. நான் உங்க மூப்ப சொல்றேன், நாம இந்த மண்ணை விட்டு போறோம். ஆமா இந்த விஷம் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக காய்ச்சன கஞ்சி. இந்த விஷத்தை கலந்தங்க எல்லாரும் கொண்டுட்டு போங்க. இந்த மண்ணெண்ண இந்த உலகத்தை விட்டு முத்தப்பு கிட்ட போய் சேர்ந்துடும். சாமி எங்க மூப்பன்தான், மூப்பன்தான் எங்களுக்கு இருந்த ஒரே தெம்பு. எங்க மூப்பனோட வைராகியத்தை மீற முடியாம எங்க ஊருக்கு வந்த கலெக்டர் திரும்பி போயிட்டாரு. அப்பாடா உச்சந்தலையில உட்கார்ந்த சனி இறங்கி போயிருச்சுன்னு ஊரே சந்தோஷமா இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷம் ரெண்டு மூணு நாள் கூட நீடிக்காம போயிடுச்சு. கொஞ்சம் பிளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியேறுங்க, நான் கூப்பிடும் போது மட்டும் வந்தா போதும். ஒன் செகண்ட். இப்ப சொல்லு செம்பருத்தி, எங்க ஊரு எங்க ஜனம்னு நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது எங்களை விரட்ட புதுசா ஒரு பிரச்சனை வந்தது.
ஏண்டி சண்பகம், கூலி வாங்குற சந்தோஷத்துல வேகமா வேலை பாக்குறியா? அட நீ வேற, நான் தான் படிக்கல, காட்டுல வேலையா நிக்கிறேன். புள்ளைய படிக்க வைக்கலான்னா ஏதோ நாலு வரி நோட்டம், அது இல்லன்னு அந்த வாத்தியார் மூணு நாளா வாசல்ல நிக்க வச்சிட்டாராம். வாடி, அந்த கர்மத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும். நான் மரியம்மா அளவு காசுலன்னு புலம்பிட்டு இருக்கேன். சம்பளம் ஒண்ணு 200 தர வாங்கிக்க, முடிஞ்சா அடுத்த வாரம் கொடு, இல்லைன்னா பாத்துக்கோ. நான் உங்ககிட்ட கேட்டேனா என் புருஷன் ஊதாரியா இருக்கான்னு நூல் விட்டு பாக்குறியா? உலக்கே எடுத்தேன்னு வையே. உன்னால வீட்லயே ஒண்ணு முடியல, இங்க என்ன வழிஞ்சிட்டு நிக்கிற? உன் பணத்தை எண்ணிப்பாரு, 200 ஜாஸ்தியா இருக்கு. ஆமா அதிகமா தான் இருக்கு, போய் சொல்லிடலாமா? இப்ப சொல்ல வேணாம், சொன்னா வாங்கிடுவாங்க, வெயி அப்புறமா பாத்துக்கலாம். சே, அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு? ஒழிச்ச காசு கிடைச்சா போதும், போய் கொடுத்துடலாம். 11 12 எனக்கும் தான் அதிகமா இருக்கு. ஐயா கூலியில 200 அதிகமா கொடுத்துட்டீங்க, இந்தாங்க. இல்லம்மா, ஐயா தான் எல்லாருக்கும் 200 சேர்த்து கொடுக்க சொன்னாரு. ஐயா, நாங்களே சம்பளத்தை வசதி கேட்கலான் இருந்தோம், எங்கள் கஷ்டத்தையெல்லாம் புரிஞ்சு நீங்களே வசதி கொடுத்துட்டீங்க. இந்த நல்ல மனசுக்கு நாங்களாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் தெரியலையா? நம்மளை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது தான் எல்லாம் வந்து தொலைது. ஐயா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த எஸ்டேட் எல்லாம் ஃபாரஸ்ட் ஆக்க போறாங்களா? ஃபாரஸ்ட் ஆக்க போறாங்க. உடனே எஸ்டேட்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி சர்க்கார் ஜிஓ பாஸ் பண்ணிருக்கு. அப்படினா என்ன சாமி? இது மிருகங்க வாழ்ற இடமா, இங்க மனுஷங்க வாழக்கூடாதான், அதனால இந்த இடத்தை கையகப்படுத்துறோம்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சார், உங்களையே நம்பி இருக்கிற கூட்டம் தவிக்க விட்டுறாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. தடுத்து நிறுத்த நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் குமரா. நானே வனத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக என்னால் எதுவுமே செய்ய முடியல. என்னோட எஸ்டேட்டுக்காக போராடுறதா சுயநலமாக நினச்சிருவாங்க. அது இல்லைங்க ஐயா, நாங்களாம் எங்கேயா போகிறது? என்ன நம்பி இருக்கீங்க? உங்களை கைவிட்டுருவனா? என்னோட இஞ்சி காட்டில் வேலை இருக்கு, என்ன எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக வேலை கொடுக்க முடியாது. வாரத்தில் 3 நாள் தான் வேலை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி செய்யுங்க, அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ண பார்க்குறேன். யாரும் வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த கலெக்டர் தான் ஊரை காலி பண்ண சொல்றாருன்னா நம்ம கரியப்பா ஐயா என்னடான்னா, எஸ்டேட் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, இனிமே வேலை இல்லைன்னு சொல்றாரு. 20 மைல் தூரத்துல 3 நாள் வேலைக்காக போயிட்டு வந்து எப்படிதான் நம்ம புள்ள குட்டிங்களா? வாங்கயா வாங்க, அங்கேயே வச்சு பாடி சேர்க்க முடியா? ஐயா, புளி அடிச்சது கரடி கடிச்சதுன்னு எதையாவது சொல்லி புள்ளி அறுத்து கூறு போட்டுறாதுங்க ஐயா, முழுசா கொடுத்துருங்க ஐயா, சடங்கள் நான் பண்ணுவேன். என்னையா பெரிய சடங்கு அது? வந்துட்டு புளி அடிச்சதா மனசு அடிச்சா நான் போஸ்ட்மார்டம் பண்ணாதான் ஐயா தெரியும். தூக்கியா? தூக்கி வை.
அந்த செண்பகத்தை புளி அடிச்சது உண்மையா சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதானமா சொல்லுது சார். முள்ளம்பாற மக்களோட பாதுகாப்புக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வனத்துறை உதவியோட 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல புலிகளை புடிக்கிறதுக்காக கூண்டுகள் அமைச்சிருக்கோம். புலிகளோட கால் தரத்தை பதிவு பண்றதுக்காக அங்கங்க தானியங்க கேமராவை பிக்ஸ் பண்ணிருக்கோம். வனத்துறையும் காவல்துறையும் தீவிரமான தேடுதல் வேட்டையில இருக்கோம். அதனால பொதுமக்கள் யாரும் மீதி அடைய வேணாம் கேட்டுக்கோங்க. நாம எல்லாரும் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு சாகர வரைக்கும் ஒன்னா வருது வரப்போம். இதை செஞ்சாதான் நமக்கு விடிவு காலம்னா அதையும் செஞ்சுதான் பார்ப்போமே. நமக்கு என்ன பட்டினி கிடக்கிறது புதுசா? அதுக்கு இன்னொரு பேர் உண்ணாவிரதம். ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போமே. சாவர வரைக்கும் கிடப்போம். நடக்குது அதுதான் எனக்கும் புரியல. கேள்விப்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளை பார்த்து பேசிட்டு நேர இங்க தான் வரேன். ஐயா, இது சம்பந்தமா கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலாம்ல? எனக்கு என்னமோ அது சரியா படல. நம்ம கையை மீறி போனா பாத்துக்கலாம். சரியா, அப்ப நான் வரேன். வாங்க. என்ன தலைவர, எவ்வளவு குறைச்சல் கொடுத்தாலும் பயப்பட மாட்டேங்கிறானுங்க. காட்டு என்னையா பெருசா குறைச்சல் கொடுத்துட்ட? அதான் புளிய விட்டமே. புளிய விட்டியா? புலி மாதிரி தானே விட்டோம். புலிக்கு தான் பயப்படல, துப்பாக்கி கொடுப்போம், திருப்பி நம்மளை சுட்டுறான். அவனுங்களா? போயா, அவனுங்களை அடிச்சு துரத்த வேண்டியது என் பொறுப்பு. முள்ளம் பாறைய நம்ம சொத்தாக்குறோம். பதிலுக்கு எனக்கு என்ன பண்ணுவீங்க தலைவரே? டூசி வாங்கிக்க. இந்த டூசி இதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். ஷேர் தரேன்னு சொல்லுங்க, ரெண்டே நாளில் பிச்சுக்கிட்டு ஓட வைக்கிறேன். சொல்லிட்டே இருக்கியே தவிர செயல காட்ட மாட்டேங்கிறியா? தெரியும் புதுசு, நீங்க வச்சுக்கோங்க. பேருக்கத்த மாதிரி தானே நடந்துக்கிற? அந்த துப்பைக்கை திருப்பி கொண்டு போய் கொடுத்துடுறா. அது என்னவோ நம்ம பாதுகாப்புக்கு கொடுத்த மாதிரி தெரியல. அது எங்களுக்கு தெரியும். இந்த ஊரை காக்குற ஐயனாரே நான் தான். எஸ், கம் இன். சார், எதிர்கட்சி தலைவர் வந்திருக்காரு சார். சரி, உள்ள வர சொல்லுங்க. ஆ, இஷ்யூ ஆக்க வேண்டாம் சொல்லுங்க. ஓகே. ஹலோ.
உடம்பு எப்படி இருக்குது இப்போ? யாருன்னு பாக்குறியா? நான் தாம்மா எதிர்கட்சி தலைவர் கருணாக சந்தான மூர்த்தி. கவலைப்படாதம்மா, உன்னுடைய போராட்டம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பலைய உருவாக்கியிருக்கு. அது ஓ இன மக்களுக்கு ஒரு விடியலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு எதிர்கட்சியா எங்களால முடிஞ்ச உதவிகளை உனக்கு கண்டிப்பா செய்வோம். இப்போ உன்னை நான் பார்த்துட்டேன், இனிமே வெளியில போய் உங்க மக்களுக்காக போராட போறேன். வரட்டுமா? இப்ப சொல்லுமா, எவ்வளவோ மிருகங்களுக்கு மத்தியில வாழ்ந்தாலும் ஒரு நாள் கூட பயந்து வாழ்ந்ததில்லை. அப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு.
கத்திய உருவேன். ஆ உருவியா? ஏய் எல்லாரும் குதிங்கடா. எந்த எந்திரிங்கடா? மாதவா, என்ன கேஸ் போட்டிருக்காங்க? ஏதாவது சொன்னாங்களா? தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணி எஃப்ஐஆர் பார்த்ததுக்கப்புறம் தான் கேஸை மூவ் பண்ண முடியும். முதல்ல எஃப்ஐஆர் காப்பி கிடைக்கட்டும். இதுக்கு நடுவில் ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது பார்க்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். எங்கேயா போறீங்க ஐயா? கிராமத்தில் இருக்க எல்லாரையும் ஜெயிலில் போட்டாங்கய்யா. மாவோயிஸ்ட் நக்ஸலைட்னு ஏகப்பட்ட கேஸ போட்டாங்கய்யா. அதையா உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கோம். கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம் ஐயா. சரி ஒன்று பண்ணுங்க, ஆந்திரால எனக்கு ஒரு கல்குவாரி இருக்கு, கேஸ் முடியற வரைக்கும் அங்கேயே தங்கி வேலை பாருங்க. ஆனா நான் தான் அனுப்பிச்சேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. செத்தா கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் சாமி. ஏய் எல்லாம் எந்திரிச்சு சட்டையை போட்டு ஒழுங்கா வெளியே வாங்கடா. ஏய் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவோம். அடிச்சாங்களான்னு ஜட்ஜ் ஐயா கேட்டாருனா இல்லங்கய்யா பசிக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். புரியுதா? சொல்லுவீங்கல்ல. ஹலோ என்னய்யா, யாருக்கும் சந்தேகம் இல்லாம ஊர் மொத்தத்தையும் காலி பண்ணி குவாரியில கொத்தடிமை ஆக்கிட்டோம்னு நிம்மதியா இருந்தா அதுக்குள்ள நீ எதுக்கே அவனுங்க மேல எஃப்ஐஆர் போட்ட? இதுல போட்டோ வேற. சரி சரி அதை விடு. கேசையாவது அந்த பயலுக்கு மேல ஸ்ட்ராங்கா போட்டியா இல்ல அதையும் கோட்டை விட்டுட்டியா? தலைவர் மாவோயிஸ்ட் நக்சல் அது இதுன்னு ஒருத்தனும் யோசிக்காத அளவுக்கு அவனுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுங்களுக்கு உசுரு கோர்ட்ல இருந்து ரிமாண்ட் எடுக்க வரைக்கும் தான் அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம ஷேரு அது விஷயமா தான் ஃபாரின் டெலிகேட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு டாக்குமெண்ட் ஆயிடும், அப்புறம் ரெண்டு நாள் எல்லாம் பாத்துக்கலாம் ஐயா. Updated Learning Box.
நூத்துக்கு மேற்பட்டவங்க மேல கேஸ் போட்டிருக்கீங்க, ஆனா 10 பேர் தான் நிக்க வச்சிருக்கீங்க. ஐயா, இது பேர்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, தேடிட்டு இருக்கோம். உங்க மேல என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? மரத்தை வெட்டீங்களா? நாங்க மரத்தை நட்டுதாயா பழக்கம். குடிசை வீடு கட்டுறதுக்கு மரத்தை வெட்டினா கூட ஒரு சின்ன செடியை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டுவோம். ஒரு ஈ இரும்புக்கு கூட நாங்க துரோகம் பண்ணது கிடையாதுங்கய்யா. நீங்க எல்லாம் போலீஸ தாக்குனீங்களா, ஆயுதங்களை கடத்துனீங்களா, நீங்க எல்லாம் மாவோயிஸ்டா. இந்த வழக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவதால் இந்த வழக்கை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றவும் உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடுகிறேன். இந்த விசாரணை முடியும் வரை இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். என் கண்ட்ரோல்ல மட்டும் இருந்திருந்தானுங்களா, அவனுங்களை அடிச்ச கொண்டு போயா. உள்ள விடு, போங்க போங்க, உள்ள போங்க, வாங்க வாங்க. எஸ்பி ஜமால் போன்ல சொன்ன கேஸ் தான் இது. எதுக்கும் துறைகிட்ட கொண்டு போய் காட்டிட்டு அப்புறம் லாக்கப் கூட்டிட்டு போ. நீங்க நக்சலைட் தானே? உங்க கொள்கை தான் என்ன? அழித்தொழிப்பு. அனிலேஷன், வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்பது. இங்க உங்களை அனிலேட் பண்ணிடுவோம். அழித்தொழிக்க தயாரான பொழுதே அழித்தொழிக்கப்படவும் தயாராகி விட்டோம். என்ன முழக்கமா? அதுவும் ஜெயிலுக்குள்ள வந்து. போங்கடா போங்க. ஏய் போடா, போ போ. இது ஜமால் சொன்ன கேஸ் தானே? ஆமா சார். இவனுங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து கண்டத்துல போடியா? ஓகே சார், வாங்க. இதுல ரெண்டு பேர் போங்க. இங்க ரெண்டு பேர், இதுல மூணு பேர். இல்லை, மூணு பேர் போ. தலைவர் மாணிக்க செட்டியாருக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் மரண தண்டனை உறுதியாயிடுச்சு. அவருக்காக நீங்க தான் கர்ணமணி எழுதி தரணும். மாணிக்க செட்டியார் என்ன சொல்றாரு? அவர் தான் செஞ்ச தப்புக்கு தன்னை சக்கி அடிக்க தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறமும் சக்கி அடிக்கிறது நியாயம் இல்லை. நீங்க தான் அவருக்காக கர்ண மனு எழுதி கொடுக்கணும்.
கையெழுத்து வாங்கி அமைச்சிருங்க. சரி தலைவர். தலைவரே, இது என்ன மனு எழுதி கொடுக்கிற வேலை? புரட்சிகரமான போராட்டங்களுக்கு தலைவராக புகழ்பெற்ற நீங்க இங்க மனு எழுதி கொடுக்கறீங்க? இதா உங்க புரட்சியா? இது புரட்சி இல்லதான், ஆனா புரட்சிக்கு இதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எங்களுக்கு சரியா படல. சரி, நீங்க எதுக்காக சிறைக்கு வந்தீங்க? புரட்சிக்காக. ஆயுதம் ஏந்தி வர்க்க எதிரிகளை அழித்தொழித்தோம். புரட்சியின் தொடக்கம் மக்களுக்கு துணி ஊட்டி போராட செய்வதற்கான முதற்கட்ட வேலை. ஆயுத போராட்டம் மூலம் மக்களை போராட்டம் செய்ய தூண்டுவதா? அதெப்படி? அழித்தொழிப்பு எதிரிகளை நடுங்க செய்யும். நம் மக்களுக்கு துணிவு கிடைக்கும், துணிச்சல் பிறக்கும். மக்களை வைத்து நிலங்களை கைப்பற்றுவோம். ஆயுதம் ஏந்த செய்து புரட்சிகர அரசியல் அதிகாரத்தை நிறுவோம். இருங்க இருங்க, நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. நான் மொதப்படியில் தான் இருக்கேன். அழித்தொழிப்பு, ஆயுத போராட்டம், இது எப்படி மக்களை திரட்ட பயன்படும்? அதுதான் என்னோட கேள்வி. அது சரி, நீங்கள் செஞ்ச காரியம் அந்த பகுதியில் மக்களை திரட்ட பயன்பட்டதா? தெரியல, நாங்கள் தான் ஜெயிலில் இருக்கோமே. சிறையில் இருந்தால் என்ன? வெளியில் இருக்கிற இயக்கத்தோட தொடர்பில் இருங்க. உழைக்கிற வர்க்கம் தங்களை தாங்களே விடுதலை செஞ்சுக்கணும்னு தான் மார்க்ஸும் எங்கல்ஸும் சொன்னது. மக்கள் பங்கேற்காத எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதில்லை. எங்கள் செயலை மக்கள் விரும்பலன்னு சொல்றீங்களா? விரும்பலாம், பாராட்டலாம், ஏன் ரசிக்க கூட செய்யலாம். தமிழனுக்காக போராடின தலைவனே ரசிச்சான். எப்படி? சினிமாவில் வர ரஜினி கமல் மாதிரி அவரையும் ஒரு நாயகனா ரசிச்சான். அழித்தொழிப்பு தான் உங்களோட ஒரே போராட்ட வடிவம். அது மக்களை திரட்ட பயன்படாது, மக்களை செயல் இழக்க செய்யும், புரட்சியில் இருந்து விலகியே நிறுத்தும். ஐயா, நீங்க பெரிய போராட்டக்காரன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீதி மறுக்கப்படும் போது அமைதியா போயிடணுமா இல்ல அடிமையா இருந்துடணுமா? உங்களை யார் அடிமையா இருக்க சொன்னது? நம்ம நாட்டுக்குள்ள போராடுறதுக்கு எதுக்கு ஆயுத போராட்டமும் கொரில்லா யுத்தமும்? அதுதான் தப்புன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது. அது ஆயுத புரட்சி இல்ல, அமைதியான புரட்சி. மக்கள் ஒருங்கிணைந்த அரசியல் மறுமலர்ச்சியும் ஜனநாயக புரட்சியும் தான். டே குமரா, தலைவர்கிட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொல்லாமா? ஆமாண்டா, அவர்கிட்ட சொன்னா ஏதாவது வழி கிடைக்கும். முத்து அங்க இருக்காரு. வணக்கம் தலைவர். தலைவர், நீங்க இந்த வேலையில பாக்குறீங்க? உறங்கிக் கொண்டிருக்கும் போர்வாலை விட ஊர்ந்து கொண்டிருக்கும் மண்புழுக்கள் மேலானவை. ஊர்ல வேலை செய்யாம வாழ்ந்துட்டேன், இங்க வந்தா வேலை செய்ய சொல்றாங்கப்பா. என்ன செய்யறேன்னு புரியல. என்ன பெருசு, எந்த கேஸ் உள்ள வந்திய? உலக கேஸ் தான். நான் ஒருத்தனை கிணத்துல தள்ளி கொண்டுட்டேன்னு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நடந்தது என்னன்னா, நான் பாட்டுக்கு கிணத்து பக்கமா வந்துகிட்டு இருந்தேன், கால் தடிக்கி விழ போனேன். அதை பார்த்த ஒருத்தன் என்ன காப்பாத்தலான்னு வந்தான். வந்தவன் என்ன காப்பாத்தாம அவன் கால் தடிக்கி உள்ள விழுந்துட்டான். கடைசியில அவனை நான் தான் தள்ளி கொண்டுட்டேன்னு கேஸை என் மேல போட்டுட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது. இந்த புண்ணாக்கு சட்டம், சர்க்கார் வக்கீல் கிட்ட போனா அவன் பாயிண்ட புடிச்சே பேச மாட்டேங்கிறான். அது நல்ல பாயிண்டா இருக்கே, அந்த பாயிண்ட புடிச்சு நீங்க பேச வேண்டியதானே? நம்மள இங்க பேச விடுறாங்க? அந்த ஜட்ஜ் வக்கீல் தானே மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசணும், உங்களுக்காக நீங்க பேசணும். உனக்காக நீ பேசலன்னா வேற யார் பேசுவா? சரி, நீங்க என்ன கேஸ்ல வந்திருக்கீங்க? ஏதோ ஆயுதம் கடத்தணும், வனவிலங்க சாவடிச்சோம், இயக்கம் நடத்தணும், அது இதுல ஏதோ சொல்றாங்க. இயக்கமா? எந்த இயக்கம்? நாங்க எந்த இயக்கத்திலயும் இல்ல. எங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க, ஆனா எதுக்காக பண்ணாங்கன்னு தான் தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வெளியில இருக்கும்போது தான் நீங்க வெகுளியா இருந்துட்டீங்க. இனிமேலாவது மக்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக ஆவது போராட்ட குணத்தை வளர்த்திக்கோங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நாங்க ஜெயிலரை பார்க்கணும். ஜெயிலர் வேலையா இருக்காரு, ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்துக்கோங்க. லாக்கப்புக்கு எல்லாரும் போங்க. நாங்க யாரும் எங்க எடுத்து போக மாட்டோம், ஜெயிலரை பார்த்துட்டு தான் போவோம். லாடம் கட்டி உள்ள தள்ளிடுவேன். விசாரணை கைதி தான். எதுக்கு சார் நாங்க டிரஸ் போடணும்? எங்களுக்கு எங்க டிரஸ் கொடுங்க, போடுங்க.
கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இவங்களுக்கு பின்னாடி வாஞ்சி நாள் இருக்கா சார்? அவங்களோட ட்ரெஸ் கொடுத்து அனுப்பியா? ஓகே சார். ஏய் போடா போங்க போங்க. ஏய் ஆடா Oh,
என்னடா குமரா இப்படி ஆகி போச்சு, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா வரலையாப்பா? அவ என் புள்ள எங்க, என் புள்ள எங்கன்னு அழுதுகிட்டே இருக்காடா. அழாதப்பா, சீக்கிரமே வந்துடுவேன், அம்மா கிட்ட சொல்லு சரியா? நீங்க அழாதீங்க மாமா, அக்கா உங்களை கவலைப்படாம தைரியமா இருக்கு சொல்லுச்சு. என்ன நடந்தாலும் நீங்க வர்ற வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சு மாமா. கவலைப்படாத குமரா, உங்க எல்லாரையும் கூடி சீக்கிரம் நான் வெளியெடுத்துருவேன். அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. கேஸ் எந்த நிலைமையில இருக்கு? வக்கீல் என்ன சொன்னார்? உங்களோட போராடினதை வச்சு மாவோயிஸ்ட் கூட எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது உண்மைதான்னு அரசு தரப்பு வக்கீல் சொல்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம், நம்ம நாட்டு மீனவன் மீன் பிடிக்க போகிறான். அவனுக்கு பாதுகாப்பு வேணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அரசாங்கமும் பாதுகாப்பு தரேன்னு பேசிகிட்டே இருக்கு. ஒரு நாள் அவனுக்கு பாதுகாப்பு தரலன்னு முடிவு பண்ணி அன்னைக்கு அவன் பாதுகாப்பை அவனே பார்த்துக்கிட்டா, அப்போது அவன் என்ன தீவிரவாதியா இல்லை நக்சலைட்டா? காவல் காக்க வேண்டியவங்களே இது குடந்தையா இருக்கிறதுனால தான் எங்களால் எதுவுமே செய்ய முடியல. உங்களுக்கு விடுதலை வேணுமனா நீங்க சட்டத்தை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. முள்ளம்பாறையில் நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எழுதணும். அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போதான் இது மக்கள் போராட்டமா மாறும். அரசாங்கமும் உங்க பக்கம் திரும்பும். அதுக்கு முதல்ல நீங்க எழுதணும். எழுத்து இதுதான் ஜனநாயக புரட்சியின் ஆயுதம். அது அடுத்த தலைமுறைக்கும் வழி நடத்தும். என்ன வாஞ்சிநாதன், வெளியே புரட்சி பண்ணன்னு உள்ள தூக்கி வச்சா இங்கே வந்தும் புரட்சி இயக்கம்னு, எப்போதான் இதுக்கு ஓய்வு? நல்லது பண்ண நல்லது பண்ண வைக்க எதுக்கு சார் ஓய்வு? என்னையா ஒன்றும் தெரியாத காட்டுவாசி பசங்கண்ணா, இங்கே என்னடாண்ணா வாஞ்சிநாதன் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. கைதி ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டேன்னு சொல்றானுங்க. விஷயம் வேற மாதிரி போகுது, நீ பாத்துக்கோ. ஒரு பத்து பேர் வச்சு சமாளிக்க மாட்டியா? நம்மள கொஞ்சம் அதிகமா கவனிக்கணுமே. எனக்கு தெரியாதா, எல்லாம் உனக்குதான். வீட்டுக்கு அமிச்சிட்டேன். அப்ப அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். அவனுங்களை என்ன பண்ண போற? ஒவ்வொருத்தனையும் தொடர்ந்து தூங்க விடாம டார்ச்சர் பண்ண போறேன். மூணு நாளா ஒரு பொட்டு தூக்கம் கூட தூங்க விடாம டார்ச்சர் பண்ணா லூசு தான் ஆவானுங்க. நான் ஒரு அவசரக்கார ஆத்திரக்கார, என் மனைவி மேல சந்தேகப்பட்டதுல எந்த விதத்துல நியாயம்? ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டிக்கிற உரிமை எனக்கு ஏது? வேணும்னா அறுத்து ஒதுக்கி விட்டுருக்கலாம். ஆத்திரம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அவளை நானே கொலை பண்ணிட்டேன். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்ன சக்கி அடிப்பதுதான் நியாயம்? அதான் சரியான தண்டனையும் கூட. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தூக்கில போட்டாதான் நிம்மதியா போய் சேருவேன். உள்ள நீதான் எல்லாருக்கும் பீடி சப்ளை பண்றியா? எவ்வளவு நாளா நடக்குது? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இது மேல வந்து விழுந்தது சார். இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல சார். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒண்ணும் தெரியாது சார், விடுங்க சார். சார் தெரியுண்டா வாடா. சார் எனக்கு தெரியாது. என்னையா தூங்கினானா? இல்ல சார். என்ன தூக்கம் வருதா? யோ சூடா டீ கொண்டா. ஆ
எனக்கு இல்லையா, அவனுக்கு கூட தூக்கம் வராம இருக்கும்ல. சார், என்னடா முத்து பீடி வித்தா சொல்லி கூட்டிட்டு போனீங்க, ஆளே காணாம சார். வருவான், வாடா. எப்ப சார் வருவான்டா? வாடா. இப்படிதான் சார் சொல்றீங்க? நீ வாடா, அவன் வருவான்டா. எங்க சார் இருக்கான்? இருக்கான், வாடா. சார் எங்க சார் வெளியே கூட்டிட்டு போறீங்க? ஏய், நீ எங்கடா இங்க? போடா உள்ள. அவனும் வரட்டு சார். நீ வா. ஏன் சார்? வாடா சொல்றேன். ஆமா, நீ காட்டில் இருக்க பெரிய பெரிய மரம் மலை மேலாம் குரங்கு மாதிரி எறிவாமே. சார் நாங்கெல்லாம் காட்டுவாசிங்க சார், இப்படி இருக்குல்ல சரட்டுன்னு ஏறுவோம் சார். ஓ அப்படியா? ஆமாம் சார். இந்த திட்டிவாசல் செவுத்து மேலே கொஞ்சம் ஏறி காட்டேன். இந்த செவர் தானே? ஆமாம். நீ மட்டும் இந்த செவுத்து மேலே ஏறிட்டேன்னா முத்து எப்பயே கூட்டிட்டு வரது தானே சுஜிபி சார். முத்து வந்துடுவான்ல? வந்துடுவான், ஏறுப்பா. இப்போ பாருங்க சார். சார் முத்து வந்துடுவான்ல? ஏய் வருவான், ஏறுறா. சார் இது போதுமா இல்ல இன்னும் மேல ஏறணுமா? அதுக்கும் மேல ஏறு. ஏ வேலை தப்பிக்க பாக்குறான், முடியுது. சார் செத்துட்டான் சார். விடுறா, தப்பிக்க பார்த்தான். செவ்ரேறி குதிக்கும் போது கால் தவறி கீழே விழுந்து செத்துட்டான்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. ஜெயலலிதா நான் பேசிக்கிறேன். யோ பாடிய தூக்குங்க. தலைவரா, தலைவரா, வேலை செவத்துல இருந்து கீழே தள்ளி கொண்டாங்க தலைவரா. வாங்க தலைவரா. நீ எழுதிடு புதுவித போலை, கிழக்கினில் விழுந்திடும் நாளை. எழுந்து வா, புறப்பட்டு தோடா. கொடு 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 தோளை, இரு தடைகளை உணர்த்திடும் வேளை. எதிரினில் புரட்சியின் சாலை. எழுந்து வா, புறப்படு தோழா. படையெடு உன் கொடிநடு, இது போர்க்களம் புகுந்திடும் வேளை. முடிவெடு அதை முடித்திடு, உன் பகைவர்கள் பிடிக்கட்டும் காலை. நீ எழுதிடு புதுவித போலை, கிழக்கினில் விரிந்திடு நாளை. எழுந்து வா, புறப்பட்டு தோழா. கொடு 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 தோளை, இது தடைகளை உடைத்திடும் வேளை. எதிரினில் புரட்சியின் சாலை. எழுந்து வா.
எடு 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 வாழை, நீ எழுதிடு புதுவித போலை, கிழக்கினில் விடிந்திடும் நாளை, எழுந்து வா புறப்பட்டு தோழா, கொடு 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 தோளை, இது தடைகளை உடைத்திடும் வேலை, எதிரினில் புரட்சியின் சாலை, எழுந்து வா. ஏன் இவங்களுக்கு விளங்க மாட்டிருக்கீங்க? கோர்ட்ல கை விளங்க மாட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? யுவர் ஆனர், இவங்க எல்லாருமே மாவோயிஸ்ட். ஜெயில காவலர்களை தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாக்கப் ஆகாம போராட்டம் நடத்தி இருக்காங்க. குற்றவாளிங்கிறத நீங்க முடிவு பண்ணக்கூடாது, கோர்ட் தான் முடிவு பண்ணணும். முதல்ல விளங்க கலட்டுங்க. குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இவர்கள், இதோ இந்த ஓநாய்கள் ஒரு அப்பாவியின் உயிரை கொடுத்து விட்டு இங்கு வந்து நிற்கிறார்கள். அந்த அப்பாவியின் பேர் அவசரம் வேலு. சட்டப்படி எங்களை காக்க வேண்டிய இந்த சிறை காவலர்கள் வேலுவை படுகொலை செய்துவிட்டு இங்கு எங்கள் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். எங்களுக்கு இந்த நாட்டின் சட்டத்தின் மீதும் நீதிமன்றங்களின் மீதும் நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையில் இந்த முதல் நாளை வேலு நாள் என்று அறிவிக்கின்றோம். இதற்கான தண்டனை கொடுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வழக்கை நாளை ஒத்தி வைக்கிறேன். நாளை முதல் வேலு நாடகம் நடைபெறும், அனைவரும் தவறாமல் வந்து விடுங்கள். யோ, பெருசா என்னமோ சொன்ன, ஜெயிலர் ஏன் ஆளுதான், கிழிச்சிருவான் புடுங்கிருவான். பேருக்குதான் நீ பெரிய எஸ்பி, ஒண்ணுக்கு நீ லாய்க்கு இல்ல. இவர் பெரிய கலெக்டர், பார்த்தா டிடிஆர் மாதிரி இருக்காரு. கோர்ட்ல நாடகம் போட போறானுங்களா, போய் பாரு. ஐயோ, நம்ம கதையை சீரியல் எடுத்துட போறானுங்க. விஷயம் இப்ப தலையை மீறி போயிட்டு இருக்கு. உங்களை நம்பி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். யோ நிறுத்தியா, சும்மா உடனே பேசிட்டு அவங்களை நாடகம் போட விடாம நீ தான் தடுத்து நிறுத்தணும். யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு அதுல என்னையும் சேர்த்து மாட்டி விட்டீங்க. நாளைக்கு அவனுக்கு நாடகம் ஈடகம் ஏதாவது பண்ணி அதுல என்னையும் சேர்த்து மாட்டி விட்டாங்கன்னா அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். அவனுக்கு நாடகம் நடத்துறத என்னால தடுக்க முடியாது, நீங்க தான் ஏதாவது பண்ணி தடுக்கணும். என்ன பண்றதுன்னு யோசிங்க. ஓபன் பண்ணுங்க. என்ன செட்டியாரே, கருணமனு கொடுத்துருந்தீங்கள? ஐயா நேராக விஷயத்துக்கு வாங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, தேதியை மட்டும் சொல்லுங்க. தேதி தான் சொல்லுங்க. அருண் வர்ற 31st. மூணு பேருக்கு தான் தந்தி கொடுக்கலாம், அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா செய்தி அனுப்பிடலாம். எனக்கு யார் தூரம் இருக்காங்க? கமலா சிஸ்டர், அவங்க ஊட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தந்தி கொடுத்துருங்க. சரி. செட்டியார, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? கொஞ்சம் மிளகு ரசமும் உதிரி சோறும் கொடுத்தா போதும். ஓகே. மீடியாக்காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் இல்லாம நாடகம் நடத்துறதுல எந்த பயனும் இல்லை. அப்போ நம்ம நாடகத்தை நடத்த முடியாதா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் தலைவரே? நீதி அரசரே, எங்கள் வழக்கு பகிரங்கமாக தான் நடத்தப்பட வேண்டும். இங்க நடப்பதை பொதுமக்களும் பத்திரிகைக்காரங்க பார்க்கலனா நாங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. சாக போறே உண்ணாவிரதம் இருப்போம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இந்த வழக்கை நாளை ஒத்தி வைக்கிறேன். உசிரே போனால் ஒரு பருக்க கூட வாய்க்கு போகாது. உங்களை சந்திக்கிறதுக்கு கியூ பிரான்ச் ஆபீசர் வந்துட்டு இருக்காரு. உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டு வழக்கு நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த உண்ணாவிரதம் சட்டப்படி குற்றம்,
நீங்க சட்டத்தை படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதை நாங்கள் தண்டனையை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். எங்களில் ஒருத்தராக இருந்தால் தான் அந்த வழி உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் வாஞ்சிநாதன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நீதிபதிக்கும் எங்களுக்கு நடக்கிற விவகாரம், உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, போலாம். நீதிமன்ற வளாகத்தில் நாம் அனைவரும் படுத்துக்கொண்டே போராட வேண்டும். எத்தனை பேர் அடித்தாலும் நாம் எழ மறுக்க வேண்டும், திருப்பி தாக்கக்கூடாது. சரி, போராடுவோம். சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றோம். எல்லாம் இறங்க, 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 இறங்க. ஓ, முன்னாடி போயா, இறங்கயா, இறங்க. உங்க நாடகத்தை அரங்கேற்ற நீதிபதி அனுமதி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உங்க நாடகத்தை அரங்கேற்றம் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் நீதிபதி விசாரணையை தொடங்குவார். ஆனா விசாரிச்சுட்டு இருக்கும் போது நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும். உங்களை கோஷம் போட வேண்டாம், பாட்டு பாட வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கான நேரம் கொடுக்கும்போது நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை தாராளமா சொல்லலாம். இதை நீதிபதி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி, ஓகே, ப்ரொசீட். வணக்கம் சார், முத்தூர் என்னால வரல, ஏதோ பீடி சிகரெட் பான் பழக்கம் விக்கிறத கூட்டு போயிட்டாங்களா? நீ அதை பத்தி கவலைப்படாத, அவன் இங்க வந்துருவான். ஆமா, உன்னை பத்தி நிறைய சிறையில பேசிக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சும்மா சரசர நேர்வியாமே, கொஞ்சம் ஏறி காட்ட. சார், காட்டிலே பிறந்து வளர்ந்தவன் சார், இதெல்லாம் பெரிய விஷயமா? ஜுஜுப்பி சார், எங்க ஏறி பாப்போம். சார், முத்து ஒருவன எந்த மதில வேணா ஏறுவன் சார். சார், போதுமா இல்ல இன்னும் மேல ஏறணுமா? தப்பிச்சு ஓடுற பாருங்க, புடிங்க, புடிங்க. சார், என்ன சார், நீங்க தான் ஏற சொன்னீங்க, இப்ப என்ன தப்பிச்சு போறேன்றீங்க? நான் வேணா இறங்கிறேன் சார். என்னையா? செத்துட்டா சார். செத்துட்டானா? தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து செத்துட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்ணிருங்க. தனி மனிதன் செய்தாலும் அரசு அதிகாரி செய்தாலும் கொலை கொலைதான். இது எங்கள் கண் முன்னால் நடந்த ஒரு திட்டமிட்ட படுகொலை. இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள். நடந்த சம்பவத்திற்கு காரணமான இந்த ஜெயிலரையும் அதற்கு உடந்தையாக இருந்த காவலர்களையும் இந்த கோர்ட் பணியிடை நீக்கம் செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. மேலும் இவர்கள் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சரியான விசாரணை நடத்த காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சார், வணக்கம் சார். இத செம்பருத்தி கிட்ட கொடுத்துருங்க சார். கொடுத்துறேன். ரொம்ப நன்றி. நீ போ. வர சார். இத குமர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். ரொம்ப நன்றி சார். மொபைலை நோண்டிக்கிட்டோம், கேம் ஆடிக்கிட்டோம், முகத்தை துப்பட்டாவால மூடி பசங்களோட பைக்ல சுத்துறதும் தான் இந்த காலத்து பொண்ணுங்களோட சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ உன் ஊரையும் மக்களையும் காப்பாத்த போராடி இருக்க, இட்ஸ் அமேசிங். அதுக்கு என்னோட சல்யூட். உன்னோட துணிச்சலும் இந்த போராட்ட குணமும் இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பா தேவை. உன் பக்கம் இருக்கிற நியாயம் உன்னை நிச்சயமா ஜெயிக்க வச்சிடும். கவலைப்படாத செம்பருத்தி, உன் போராட்டத்துக்கான முற்றுப்புள்ளி என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். இனி என்னோட அடுத்த மூவ் ஒரு கலெக்டரா மட்டும் இருக்காது,
முள்ளம்பார கிராமத்துல வாழ்ந்து அடிப்படை உரிமை இழந்து அதை பெறுவதற்காக போராடும் ஒரு வீரிய போராளியா இருக்கும். மொத்தம் 30-40 மலை கிராமங்கள் இருக்கு. அதுல 2548 பேர் வசிக்கிறாங்க. அந்த மலையில ஒரு சில ஏக்கர் நிலத்தை விவசாயத்துக்காக பயன்படுத்துறாங்க. அவங்க பொருளாதாரத்தை கூட்டிக்க விலையுயர்ந்த மரங்களையோ பெரிய விலங்குகளையோ அழிக்கிறது இல்லை மேடம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா காடுகளையும் மலைகளையும் அதிக அக்கறையோட அவங்க பாதுகாக்கிறாங்க. அந்த வில்லேஜையும் அந்த மக்களையும் அவங்க அட்டாக் பண்றதுக்கான மோட்டிவேஷன். முள்ளம்பாறை வனப்பகுதியில எஸ்பி ஜமால், டிஎஃப்ஓ ரமணன், ரேஞ்சர் சுகுமாரன், வனக்காவலர்கள் சுரேஷ், பீட்டர் எல்லாரும் காட்டுல ஒரு தனி ராஜாங்கமே நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. கவர்மெண்ட் கொடுத்த எந்த வெஹிக்கிள்ஸையும் யூஸ் பண்ணாம அவங்க ஓன் ஜீப்ல ஃபாரஸ்ட்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இந்த காட்டையே வலம் வந்திருக்காங்க. இந்த கிராம மக்களை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் துரைசாமி உதவியோட முள்ளம்பாறை வனப்பகுதிய புலிகள் சரணாலயமா அரசு அறிவித்ததா சொல்லி அப்பாவி மக்களை காலி பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க காலி பண்ண மறுத்ததுனால புலி அடிச்ச மாதிரி ஒரு பொண்ண கொலை பண்ணி போட்டிருக்காங்க. மக்களோட பாதுகாப்புக்காக அரசாங்கம் கொடுத்ததா சொல்லி துப்பாக்கிய கையில கொடுத்து அந்த மக்கள் சில பேரை வனப்பகுதியில நடமாட விட்டுருக்காங்க. அந்த நடமாட்டத்தை பதிவு செஞ்சு தேச விரோத செயல்கள்ல அவங்க ஈடுபடுறதா சொல்லி ஊரையே அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. பேருக்கு சில பேர் மேல கேஸ போட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆந்திராவில ஒரு கல்குவாரியில வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி அவங்களை அங்க கொண்டு போய் கொத்தடிமைகள் ஆக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மூளையா இருந்தது வனத்துறை அமைச்சர் மிஸ்டர் கரியப்பா. அரசாங்கம் மக்களுக்காக பட்டா போட்டு கொடுத்த 14,000 கோடி மதிப்பிலான 1177 ஏக்கர் நிலத்தை மல்டிநேஷனல் கம்பெனிஸ்காக போலி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வித்திருக்காங்க. அதுக்கான முழு ஆதாரங்களும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த செம்பருத்தியின் வாக்குமூலமும் இந்த ஃபைல்ல இருக்கு மேடம். அந்த கிராம மக்களை உடனே விடுதலை செய்ய ஏற்பாடு பண்ணுங்க. அந்த கிராம மக்களுக்கு தற்காலிகமா ஒரு முகாம் அமைச்சு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க. Thank you மேடம். கரியப்பா மற்றும் அவர் குழந்தையா இருந்த எல்லாரையுமே உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுங்க. Sure மேடம். முத்து, குமரா, கரியப்பா, எஸ்பி ஜமாலு, கலெக்டர், ஜெயிலர், இவன் எல்லாம் படத்தை கொடுத்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்கடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா, அப்ப சட்டமா அவங்கள தண்டிக்கலனா வேற யார் தண்டிக்கிறது? நாம தான் தண்டிக்கணும். நமக்கு வந்த ஆபத்து இனி நம்ம தலைமுறைக்கு வரக்கூடாது, வரவிடவும் கூடாது. ஒன்னு அவங்கள கொல்லணும், இல்ல அவங்கள கொல்ல முயற்சி பண்ணி நம்ம சாகணும். இதுக்கு மேல இழக்கிறது நம்ம கிட்ட உசுர தவிர என்னடா இருக்கு? வாங்கடா. உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க, அதை செயல்படுத்த முடியுமான்னு முயற்சி பண்ணி பாக்குறேன்.
எங்க கோரிக்கையே எங்களோட சார்பா உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லுங்கிறதா. ஜெயிலே செத்து முடிய வேண்டிய எங்க வாழ்க்கைய நீங்க தான் மீட்டு கொடுத்துருக்கீங்க. இப்ப உங்க முன்னாடி நாங்க எல்லாம் சூழ்நிலை கைதே நிக்கிறோம். சமம்னு சொல்றாங்க, அது வெறும் பேச்சிலும் எழுத்துலயும் தான் இருக்கு. ஆனா நடைமுறையில இல்லை. அது இருந்திருந்தா எங்க எல்லாருக்கும் ஏன் சார் இந்த நிலைமை? சட்டமும் அவங்களை தண்டிக்கலன்ற கோபத்துலதான் நாங்க அவங்களை கொண்டோம். மத்தபடி ஆயுதம் எடுக்கிறது எங்க விருப்பமும் இல்லை, எங்களோட நோக்கமும் இல்லை. ஆயுதம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தராது, அது வெறும் பகையதான் உருவாக்கிட்டு போகும்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க செஞ்ச இந்த கொலைங்க சட்டப்படி தப்புதான், எந்த தண்டனை இருந்தாலும் கொடுங்க. எந்த காரணத்தை கொண்டோ எங்க மக்களை வதச்சிடாதீங்க சார்.
வீறு கொண்டெழுந்த ஒவ்வொரு புரட்சி இயக்கங்களுக்கு பின்னும் ஓர் நீதி மறுக்கப்பட்ட சம்பவம் வரலாற்று சுவடாக படிவதைப் போல் இந்த முள்ளம்பாறை மக்களும் சிறை சென்று தூக்கு மேடையை முத்தமிட்டு மீண்டு வந்து இரத்த சாட்சிகளாய் முள்ளம்பாறையில் இயற்கையுடன் வாழத் துவங்கியுள்ளனர். நீ எழுதிடு புதுவித போலை, கிழக்கினில் விரிந்திடும் நாளை, எழுந்து வா புறப்பட்டு போடா, கொடு 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 தோளை, இரு தடைகளை உணர்த்திடும் வேளை, எதிரினில் புரட்சியின் சாலை, எழுந்து வா புறப்பட்டு போடா, படையெடு உன் கொடி நடு, இது போல் களம் புகுந்திடும் வேளை, முடிவெடு அதை முடித்திடு, உன் பகைவர்கள் பிடிக்கட்டும் காலை. நீ எழுதிடு புதுவித போலை, கிழக்கினில் விரிந்திடும் நாளை, எழுந்து வா புறப்பட்டு போடா, கொடு 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 தோளை, இது தடைகளை புரட்டிடும் வேளை, எதிரில் புரட்சியின் சாலை, எழுந்து வா புறப்பட்டு போடா, எடு 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 வாளை, நீ எழுதிடு புதுவித போலை, கிழக்கினில் விரிந்திடும் நாளை, எழுந்து வா புறப்பட்டு போடா, கொடு 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 தோளை.